Hello friends, welcome back to Yummy Anna's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் குயிக் அண்ட் ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாய் வீட்டு நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதே மாதிரி போட்டுட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டால் போதும், நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் இந்த பேனில் தான் கீ ரைஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது ஹெவி பாட்டம் செராமிக் பேன். இது பேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 50 ml கீ ஆட் பண்ணுறேன். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ நான் கீ கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன். கீ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நான் கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கேஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது இதே பேனில் பார்த்தீங்கன்னா நான் 1 பே லீஃப் ஆட் பண்ணுறேன், 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சு பட்டையும் 4 லவங்கமும் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆனியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் டோட்டலாக 4 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன், 1:2 ரேஷியோவில். இப்போது நம்ம ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணேன், ஸோ எனக்கு சீக்கிரமாக கொதி வந்துடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சுருக்க 2 கப்பு பாஸ்மதி அரிசி ஆட் பண்ண போகிறேன். இது வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே தம் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். நல்ல லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ப்ரெஷர் குக்கரில் கூட இதை தாராளமாக பண்ணலாம். இதே சேம் ப்ரொசீஜரை ப்ரெஷர் குக்கரில் நம்ம பண்ணிவிட்டு அதை மூடிட்டு கரெக்டாக 1 விசில் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட கீ ரைஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை உங்களுக்கு 20 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீ ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கீ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரோடு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் ஒன்று கூட உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கீ ரைஸு நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நம்மளோட கீ ரைஸ் பாருங்கள் எவ்வளோ எம்மியாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது மேலே நான் இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரைசின்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கீ ரைஸ் எவ்வளோ எம்மியாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு வஞ்சரம் ஃப்ரை சைட் டிஷ் வச்சுருக்கேன். நான் வஞ்சரம் ஃப்ரை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.